இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச விசாக் விழா கொழும்பில் இன்று கோலாகலமாக ஆரம்பமானது. ஐக்கிய நாடுகளின் 14வது விசாக் விழா மற்றும் உலக பௌத்த மாநாடு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. சமூக நீதி, உலக நிரந்தர சமாதானம், பௌத்த தர்மம் ஆகியனவே இம்முறை மாநாட்டின் துணை பொருளாகும். மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட மகாசங்கத்தினர், 85 நாடுகளைச் சேர்ந்த 1000-க்கும் அதிகமான பௌத்த மதம் சார்ந்த பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலர் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். எமது நட்புறவு இந்த மக்களின் இதயங்களில் காணப்படும் நட்புறவாகும். எமது சமூகத்தின் பல்வேறு இடங்களில் இதனை காணலாம். எமது பௌத்த உரிமை மற்றும் தொடர்புகளை மேம்படுத்துவதற்காக இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து கொழும்பு மற்றும் வாரணாசிக்கிடையில் நேரடி விமான சேவை ஒன்றை ஏர் இந்தியா விமான நிறுவனத்தினூடாக ஆரம்பிக்க உள்ளமையை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். இலங்கையில் சகோதர சகோதரிகளின் பொருளாதார நன்மைக்காக நாம் அர்ப்பணிப்பு செய்துள்ளோம். பொருளாதார மேம்பாட்டிற்கான முதலீடுகளை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பில் பேசும்போது தற்போது நாம் முக்கிய பங்குதாரர்களாக உள்ளோம். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் தொடர்பான புதிய கருத்துக்கள் எமது எல்லைகளுக்கூடாக சுதந்திரமாக பயணிக்கிறது எனின் அது நம் இருவருக்கும் சிறப்பாக அமையும் என நான் எண்ணுகிறேன். தற்போது இலங்கையுடனான இந்தியாவின் அபிவிருத்தி ஒத்துழைப்புகள் 2.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருடன் நான் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கிடையிலான பொது இலக்குகளை நிறைவேற்றுவதற்கான இணக்கம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சமூக ஒற்றுமைக்கான முக்கிய தீர்மானங்களை எடுக்கும்போது இந்தியா உங்களின் நண்பராகவும் பங்குதாரராகவும் தேசியத்தை கட்டியெழுப்பும் செயற்பாடுகளில் ஒத்துழைப்பு வழங்கும். இந்தியா சா ஸ்ரீலங்கா பௌத்த இனக்கருடன் இந்தியா மற்றும் இலங்கைக்கான நட்புறவு நீண்டகால வரலாற்றை கொண்டது. புத்த பகவானின் பிறப்பு, ஞானம், பரிநிர்வாணம் இடம்பெற்ற அகண்ட பாரதத்தின் அரசு தலைவராக இந்திய பிரதமர் வைசாக்கின் தகவலுடன் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ளார். எமது வரலாற்று நினைவு தடங்களுடன் கடந்த காலத்திற்கு சென்றால் தர்மத்தில் வாழ்பவர்கள் தர்மத்தின் ஊடாக பாதுகாக்கப்படுவார்கள். எமது நாட்டைப் போன்று உலகிற்கும் பௌத்த இனக்கருக்கள் முக்கியமாகும். இந்த தகவலை வழங்குவதனூடாக பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்பதுடன் மனிதர்களை சீர்படுத்தும், மனிதர்களை பிரகாசி செய்யும் பௌத்த எண்ணக்கர் வழங்கும் தகவல் இது மாத்திரமே என்று கூற முடியாது. மினிஸ்கம ஆலோகமாக கரண் பௌத்த தர்சன தின பணிவிடைய மெத்தகாய் கியா கியான்னட்டு புல்வாங்கமாக வென் டீஜெனரேட் பாலிடிக்ஸ் அரசியல் சீர்குலைவு, சுயநலம் மற்றும் பேராசை ஏழை மற்றும் பணக்காரர்களுக்கு இடையில் பல்வேறு வேறுபாடுகளை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மற்றும் தெற்கில் அதிகாரம் உள்ள மற்றும் அதிகாரமற்ற அனைவருக்கும் இது பொதுவானதாகும். பௌத்த தர்மம் நடுநிலையான பாதையை எடுத்துக்காட்டுகின்றது. அதேபோன்று சமூக நியாயத்தை உறுதிப்படுத்துகின்றது. பௌத்த தர்மத்தில் உள்ள விடயங்களை கல்வியில் எவ்வாறு புகுத்துவது என்பது நாம் ஆராய வேண்டிய விடயமாகும். அதனூடாக சமூக நீதி, நிரந்தர உலக சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும்.